வணக்கம் நண்பா, வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் அன்னோன் உண்மைகள் வித் யுவர் அன்னோன் நண்பன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட் சீரீஸ், சைக்கோ கில்லர் அந்த மாதிரி ஷார்ட் சீரீஸ் பற்றின வீடியோ. ஆல்ரெடி லீ சுஞ்சி அப்படின்ற சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு சைக்கோ கில்லரை பற்றின சீரீஸை நம்ம பேசி முடித்தாச்சு. இப்போ அடுத்து இது ஒரு மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு கேஸ், மிஸ்ஸிங் கேஸ். தாரா கேலிகா அப்படின்ற ஒரு பெண்ணோட மிஸ்ஸிங் கேஸ். இது கிட்டத்தட்ட 32 வருஷமாக அன்சால்வ்டாக இருக்கிற ஒரு மிஸ்ஸிங் கேஸ். இன்ன வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்குது. அதாச்சு இன்ன வரைக்கும் இந்த கேஸில் இதுதான் எதுவுமே முடிவெடுக்கலை. இப்போ வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்கு, இந்த கேஸை க்ளோஸே பண்ணலை. தாரா கேலிகோ அப்படின்ற பெண் வந்துட்டு அவங்களோட ஹைஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு சைக்காலஜி படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிட்டு கால் ஃபார்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்காங்க பேங்க்கில். அதாவது வந்துட்டு பேங்க் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த எடுபடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது லாக்கர்ஸோட இந்த கீஸ் அப்புறம் முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கிற ட்ராவோ கீஸு அது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்ருக்கிற எடுபடி வேலையை தாங்க இவங்க பார்த்துட்ருந்துருக்காங்க. ஸோ எஸ் இவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர் இவங்களையும் சேர்த்து. ஸோ அப்பா வந்து டேவிட் கேலிகோ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருந்திருக்காரு. இவங்க அம்மா ஒரு ஹோம் மேக்கர், அவங்க பேர் வந்துட்டு மிஷல் டால். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட தங்கச்சி பேர் வந்துட்டு கிளாரா டால். ஓகே. ஸோ வந்து அவங்க தங்கச்சி வந்துட்டு தன்னோட ஸ்கூலிங் ப்ரீ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் ப்ரீ ஸ்கூல்னா 5th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ தென் அப்போது அந்த டைமில் தான் இவங்களுக்கு 19 வயசு இருக்கிற அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்க கடத்தப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க கடத்தப்பட்டது எதுக்காக கடத்தப்பட்டாங்கிற மோட்டிவ் கூட 32 வருஷமாக கண்டுபிடிக்கலை இன்ன வரைக்கும். ஆனால் கடைசியில் தே ஹவ் கம் டு அன் கன்க்ளூஷன் விச் இஸ் நாட் எட் கன்ஃபார்ம். ஆனால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் அவங்க மோட்டிவாக இருக்குன்னு. அந்த மோட்டிவ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எத்தனையோ க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்கிறப்போ இதை ஏன்பா செலக்ட் பண்ணுறேன்னு கேட்டேன்னா அது காரணமே இந்த மோட்டிவ் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ், இதுக்காகலாமா கடத்துறானுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த சீரீஸை நான் சொல்லி முடிக்கிறப்போ. ஸோ இந்த சீரீஸோட கண்டினியூஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் யுவர் அன்னோன் நண்பன் சைனிங் ஆஃப். பபாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், சீ யூ சூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.